ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி எதை குறித்ததுனா, ஆன்லைனில் இ சேவை மையம் நம்ம போகாமலேயே வீட்டில் இருந்தே கம்ப்யூட்டர் இருந்தால் பட்டா பெயர் மாற்றம் பண்ண எப்படி விண்ணப்பிக்கலாம், கணினி பட்டா ரத்தம் பட்டா இல்லை கணினி பட்டாக்களை எப்படி ஆன்லைனில் பெயர் மாற்ற விண்ணப்பிக்கலாம் என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டனங்களை போகலாம். தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. மேலே இங்கிலீஷ், தமிழ் ரெண்டு லாங்குவேஜும் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் சொன்னால் இங்கிலீஷ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் மாறும், தமிழ் வேணால் தமிழை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் மாறிவிடும். இந்த வெப்சைட்டில் என்னென்ன தகவல்கள் நம்ம இதில் பயன்படுத்தணும் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. முதல்ல இதை பதிவு பண்ணுறதுக்கு உங்கள் பெயர், கைபேசி எண், முகவரி தேவை. யார் விண்ணப்பிக்கலாம்? இதில் வந்து பட்டா மாறுதல் கோரும் எந்த ஒரு குடிமகனும் விண்ணப்பிக்கலாம். பட்டா மாறுதல் வகைகள் யாவை? உட்பிரிவு இல்லை உட்பிரிவு அல்லாத ஆவணங்கள், அதாவது தனிப்பட்டா இல்லை கூட்டுப்பட்டா ரெண்டுமே விண்ணப்பிக்கலாம். தேவைப்படும் ஆவணங்களின் விவரம், அதாவது உங்கள் பத்திரம் வந்து 3 MB உள்ளதாக இருக்கணும், 3 MB மேலே இருந்தால் அக்செப்ட் ஆகாது. ஸோ சைஸை ரெடியூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். கிரய பத்திரம், செட்டில்மெண்ட் பத்திரம், பாகப்பிரிண்டை பத்திரம், தான பத்திரம், உங்களுக்கு என்ன அதில் டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கோ அதை எல்லாமே மெர்ச் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விண்ணப்பம் தேவைப்பட்டால் இதில் இருக்குது, அதுலேயும் அவங்க இதே டீட்டெயிலை தான் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க என்னென்ன ஆவணங்கள் தேவைங்கிறத. இதில் ஏற்கனவே நீங்கள் இந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணி உள்ளே போயிடலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்கன்னா இதில் கீழே குறிப்பிட்டிருக்காங்க புதியவரா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணணும். உங்களுடைய பெயர், மின்னஞ்சல், கைபேசி எண், அதில் உங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்து ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வந்து சப்மிட் பண்ணணும்னே. உங்களுடைய சுய விவரங்களை ஆன்லைனில் அவங்க ஃபில் பண்ண சொல்கிறாங்க. இதில் உங்கள் பெயர், தந்தை பெயர், தாயார் பெயர், மின்னஞ்சல், நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி, பிறந்த தேதி இவ்வளோத்தையும் கொடுத்து அப்புறம் ஓடிபி ஜென்ரேட் ஆகும். டீட்டெயில் எல்லாமே நான் அப்டேட் பண்ணி சேவ் கொடுத்துட்டேன். இப்போ என்னுடைய மொபைல் நம்பரை நான் டைப் பண்ணி உள்ள லாகின் பண்ணுறேன், ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறேன். ஓடிபி என்னுடைய மொபைலுக்கு வந்ததுன்னா உள்ள என்டர் பண்ண போகிறேன். ஓடிபி வந்துருச்சு, என்டர் பண்ணுறேன். ஓகே, உள்ள லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணவுடனே நம்முடைய சுய விவரங்கள் காட்டுது. அதுக்கப்புறம் கீழே வந்து உட்பிரிவச்ச பட்டாவா, உட்பிரிவுடன் உள்ள பட்டாவா, அதாவது முழு இடத்தையும் உங்கள் பேருக்கு மாற்றுறீங்களா, இல்லை அதில் ஜாயின் பட்டாவா, இல்லை சப்டிவிஷன் பண்ண போகிறீங்களா, ரெண்டு விதமாக அதில் கேட்டிருக்காங்க. இதில் எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுதாங்க என்ன வகையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்கிறத. உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாக அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நில விவரங்களை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே ஃபில் பண்ணுவோம். எந்த மாவட்டம், எந்த தாலுகா, எந்த கிராமம், என்ன காரணம், செட்டில்மெண்டா, தானபத்திரமா, கிரயபத்திரமா, அது குறிப்பிட்டுடுங்க. சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் உங்களுக்கு எதுவோ அதை அதில் கிளிக் பண்ணிவிடுங்க.
பதிவு செய்யப்பட்ட தேதியும் குறிப்பிட்டிடுங்க. ஆவணப்பதிவு எண் என்ன டாக்குமெண்ட் உங்கள் பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும், அதை அதில் டைப் பண்ணிக்கிடுங்க. குல எண் எது வாங்குறீங்க, அதில் உட்பிரிவு எண் எதை வாங்குறீங்க, நில வகை அது என்ன நிலமா இருக்குது. சிட்டா பார்க்கணும்னா நீங்கள் இதில் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ யார் பேர்லலாம் இருக்குது எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துடும். நில விவரங்களை இது ஓகேனா சேர்க்க கொடுத்துருங்க. உங்கள் டாக்குமெண்ட் நம்பர் எல்லாம் அதில் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அடையாள அட்டைக்கு ஆதாரம், முகவரிக்கான ஆதாரம், பதிவு பத்திரம், வாரிசு சான்றிதழ். இதில் வந்து கட்டாயங்கிறது ஸ்டார் போட்டிருக்குது. அடையாள அட்டை, ஆதார் கார்டு கொடுத்துருங்க. முகவரிக்கான ஆதாரம் வந்து ரேஷன் கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு கொடுங்க. பதிவு பத்திரம் வந்து நீங்கள் இப்போ வாங்கின பத்திரம், மூலப்பத்திரம் ரெண்டையும் மெர்ச் பண்ணி 3 MB அப்லோட் பண்ணுங்கள். அடையாள அட்டையும் முகவரிக்கான ஆதாரம் வந்து 400 KB PDF, PNG, JPEG, பத்திரம் வந்து PDF மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக, ஒருவேளை இறப்பு சான்றிதழ் அதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னா அதுவும் அப்லோட் பண்ணுங்கள். வாரிசு சர்டிஃபிகேட்டும் அதில் தேவைப்பட்டிருக்குன்னா அதுவும் இதில் கிளிக் பண்ணிவிட்டு, இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலங்களின் முழுமையான உரிமையாளர் நான் என்பதையும், இந்த நிலங்கள் நில உச்சவரம்பு பணி பஞ்சமி தகராறுகள் நீதிமன்ற வழக்குகளின் கீழ் இல்லை என்பதையும் இதன் மூலம் அறிவிக்கிறேன் சொல்லியிருந்த இதை ரீட் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்து சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலருக்கு சென்ட் ஆயிரும். உங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. எல்லாமே ஆன்லைன் தேவையில்லை, இருந்தாலும் ஆன்லைனில் எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ண முடியாது. வில்லங்க சாஞ்சு இன்னும் நம்ம மூலப்பத்திரங்கள் எல்லாத்தையும் உள்ள ஆன்லைனில் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்து நேரில் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.